நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென்கதை பார்க்கலாம். இப்போ ஞான தேடலில் ஈடுபட்டு இருந்தவர்த்தன் தன்னோடய இறுதி கண்டுபிடிப்பாக மனசை வந்து அயராத விழிப்பு நிலையில் வச்சுருக்கிறது உண்டு தான் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னு உறுதியாக நம்பினான். இந்த அயராத விழிப்பு நிலை அடையிறதுக்கு பல பயிற்சி முயற்சியெல்லாம் கூட செஞ்சுட்டு வரான். அவனால் என்ன தான் முயன்று பார்த்தாலும் அந்த முழுமையான இந்த விழிப்பு நிலை அவனால் அடையவே முடியல. எப்பொழுதுமே விழிப்பு நிலையே இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து ஒரு மன போராட்டத்தை அவனுக்குள்ளார ஏற்படுத்திடுச்சு. விழிப்பு உணர்வை தவற விட்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு குற்ற உணர்வை கூட ஏற்படுத்திடுச்சு. தீர்வு தேடி ஒரு ஞானியை போய் பார்க்குறான். தன்னோட உண்மை நிலையை அப்படியே அந்த ஞானியிட்ட சொல்லி எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி அப்படியே அழுகுறான். ஞானி சரி சரி பார்த்துக்கலாம் வா, இப்போ வந்து நம்மளோட என்னோட வா அப்படியே ஆற்றுல போய் குளிக்க போகிறேன், நீ வந்து குளிக்க வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவனும் ஞானியோட ஆற்றுல குளிக்க போகிறான். வந்தவன்ட்ட ஆற்றோட ஆழமான பகுதியில் அப்படியே பார்க்குற அந்த நீர் சுழலை காமிச்சு அது என்ன எப்படி இருக்குது, அதோடய இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், அது நீர் சுழல் வந்து புனலை போல் தோற்றமளிக்கிற ஆற்றில் தண்ணீர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தன்னைத்தானே வட்டமாக சுற்றிக்கிட்டு செல்கிறது தான் நம்ம சுழல்னு சொல்கிறோம். இந்த சுழலில் சிக்கிக்கிட்டோம்னா நம்ம உயிர் பிழைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான், சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக கூட ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீ இப்போ இந்த சுழலை சிக்கிக்கிறதா வச்சுக்கோ, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. வேற என்ன பண்ண, சுழல்னு தப்பிக்கிறதுக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து சுழல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சுழல்லேருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் உன்னை சுழலில் தானே சிக்க வைக்கும், அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. அப்படிங்களா, அது எனக்கு தெரியாது, அப்படின்னா நான் என்ன செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சுழலை சிக்கிக்கொட்ட நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் அப்படியே சுழலை ஏற்றுக்கிறப்ப அந்த சுழலே வந்து நம்மளை ரொம்ப சீக்கிரமாக சுழல்லேருந்து விடுபட்டு சுழல் இல்லாமல் இருக்கிற ஆற்றோட ஓட்டத்துக்கு நம்மளை அப்படியே நகர்த்திட்டு போய்டும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. இவன் வந்து திருப்பி கேட்குறான், சுழலில் சிக்குனா அது நம்மளை உள்ள ஆழத்துக்கு தானே எழுத்துக்கிட்டு போகும், சுழலை ஏற்றுக்கிறப்ப சுழலை எப்படி நம்மளை விடுவிக்கும், ஒன்றும் புரியலைங்களே சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா, அந்த சுழலோட மேல் பகுதியில் தான் அந்த சுழற்சி வேகம் ரொம்ப அதிகமாகவும் சுழலோட அடிப்பகுதிக்கு போக போக அதோட கூம்பு பகுதியில் வந்து சுழற்சி வேகம் ரொம்பவும் குறைஞ்சும் இருக்கும். இப்போ சுழலில் சிக்கிக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட முயற்சியை கைவிடுறப்ப அந்த சுழலோட வேகமான மேல் பகுதியிலேருந்து சுழல் குறைஞ்ச அடிப்பகுதிக்கு அப்படியே இழுத்துட்டு போய் ஆற்றோட ஓட்டத்துக்கு சுழலே நம்மளை அப்படியே தள்ளி விட்டுரும். இது தெரியாமல் வந்து சுழல்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் நம்ம அப்படியே சுழல்லே சிக்க வச்சு அதுலேருந்து விடுபட முடியாத மாதிரி நம்மளோட ஒட்டுமொத்த சக்தியும் உறிஞ்சிக்கிட்டு கடைசியாக நம்மளோட முயற்சியை நம்மளை வந்து உசுர கூட முடிச்சுவிடும். இது மாதிரி தான் இருக்குது உன்னோட பிரச்சனையும் கூட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவன் வந்து ஒன்றும் புரியலைங்களா சாமி அப்படிங்கிறான். இல்லைப்பா, இப்போ ஆற்றோட மொத்த ஓட்டத்தோடு பார்க்குறப்ப சுழல்ங்கிறது தற்காலிகமாக தோன்றி மறையும், ஆற்றோட தண்ணி தாங்கிறது புரிஞ்சிடும். எப்பவும் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த ஆறு தான் எப்பவும் ஓடிக்கிட்டுருக்கு. அந்த ஆற்றுல தோன்றி தோன்றி மறையிறது தான் இந்த சுழல் தான். அது மாதிரி தான் நம்ம இந்த மனோலய நாசங்கிறதோட இப்படி பிரவாகமாக ஓடுற ஆற்ற மாதிரி தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் இந்த விழிப்பு நிலை அப்படிங்கிற இந்த மனோலயம் வந்து இந்த மாதிரி சுழலை மாதிரி அப்படியே தோன்றி தோண்டிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அப்படின்னா விழிப்பு நிலைன்னு தனியாக ஒன்றும் அவசியம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு ஞானி சொல்கிறாரு, நம்மளோட புற காரியத்தை செய்கிறதுக்கு வேணால் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு நம்மளோட ஏற்படுற அந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி அந்த செயலை நம்ம செஞ்சுக்கலாம். மற்றபடி நம்மளோட மனசில் வந்து எப்போவுமே இந்த அயராவாத விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இயற்கையான ஆற்றின் ஓட்டத்துக்கு நம்மளே தடையாக இருக்கிற மாதிரி ஆகிடும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆறும் சுருளும் பார்க்கறதுக்கு தனித்தனியாக தானே தெரியுது அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு ஞானி சொன்ன பதில் தான் சூப்பர். பார்க்கறதுக்கு வேறு வேற தோற்றம் அளித்தாலும் சுழல் கூட ஆற்றில் ஏற்படுகிற ஒரு தற்காலிக சலனம் தான் தம்பி. சுழலும் கூட ஆற்றோட ஒரு பகுதி தான்.
அதே மாதிரி தான் இந்த ஆறாக ஓடிட்டுருக்க இந்த பிரவாகத்தில் ஏற்படுற தற்காலிக சலனம் தான் விழிப்பு நிலையும் கூட. சுழல் விழிப்புன்னு எல்லாமே வந்து இந்த ஒரு தற்காலிக நிலை தான். விழிப்பு நிலையும் விழிப்பு நிலை தவறதும் கூட இந்த ஆறு மாதிரி ஓடுற பிரவாகத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்னு ஞானி சொல்கிறாரு. இப்போ தான் இவனுக்கு இந்த அயராத விழிப்பு நிலை மேல இருந்த ஒரு பிடி அப்படியே தளர்ந்து போகுது. அவனும் ஆற்ற போல் அப்படியே பிரவாகமாக அதுக்கப்புறமேட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள